யூடியூபுக்கு வணக்கம். என் பேர் ஷாயர், நான் உங்கள் ரிவியன். வெல்கம் டு மிஸ்டர் மீட். ஆக்சுவலி இந்த கேமோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை இங்கே ஒரு பெரிய உருவத்தோட நிழல் தெரியுதுல்ல, அந்த நிழல் ஆக்சுவலி நிழல்ல அது ஒரு ஆள். அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை கடத்திடுவான். நம்ம அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு தான் போயிட்டுருப்போம். நல்ல முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணு பார்க்க பண்ணி மாதிரியே இருப்பா. பாருங்களேன், பொண்ணு பார்க்க பண்ணி மாதிரியே இருக்கா. சரி, நம்ம ஈஸியாக தான் போவோம். அது நம்மளுக்கு புதுசு இல்லை. கேஸ் அனிமெட்ரானிக்ஸ்லேயும் நம்ம ஈஸியாக தான் போனோம். கேஸ் அனிமெட்ரானிக்ஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். மேலே ஐ பட்டன்லையும் என் கார்ட்லையும் கொடுக்குறேன். ஓகே, வந்துட்டோம். ஹலோ, வீட்டில் யாராவது இருக்கீங்களா? ஆஃபீஸர் ரிவியன் கேமர் வந்திருக்கோம். கதவு போட்டிருக்கான். அதிரடியாக உள்ளே போக வேண்டியதுதான். இங்கே யாரோ ஸ்ட்ரீமிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதிரடியாக நாங்கள் உள்ளே நுழைய போகிறோம். ஐயோ, ஸ்க்ரீன் கிரிச் ஆயிடுச்சு. செம்மையாக பயந்துட்டேன். அந்த ஸ்ட்ரீமரோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா. நீ மட்டுமா? எனக்கு வேணுமா? எந்த பக்கம் வர சொல்லிட்டு வா சார். நாங்கள் ஸ்ட்ரீமரை பார்த்துட்டோம் சார். ஸ்ட்ரீமர் ரொம்ப குண்டாக இருக்கார் சார். ஐயோ, மாட்டிட்டேன். நான் ஒளியறதுக்கு கீ மேப்பிங் பண்ண மறந்துட்டேன். ஹலோ எஃபிஐ டீம், எஃபிஐ டீம் கேக்குதா? கேக்குதா? எங்களை ஒரு சின்ன குண்டவுல இப்போ அடைச்சி வச்சுட்டாங்க. கதவு திறந்துருக்கல்லையா? கதவும் பூட்டி இருக்கு சார். ஹலோ, யாராவது காப்பாத்துங்க. உடன் இதை வந்தது உடன். உடன் ஸ்டேக் இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? ஜன்னல் உடைக்க, ஜன்னல் உடைக்க பார்க்கணும் சார். ஜன்னல் உடைச்சாச்சு சார். இந்த ஸ்ட்ரீமர் லாரிலாம் வச்சுருக்காங்க சார். நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே அரெஸ்ட் பண்ணிடலாம் சார். கடிதம் பா 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 நான் படிச்சாச்சு. நான் எங்கன்னு போய் தேடுவேன். கதை திறக்குமா? மேலே ஏதோ இனிமே தெரியல. ஒரு கேமரா இருக்கு, அது இனிமேன்னு பார்க்கல. பார்த்தோம்னு திறந்து விடுவோம். நீங்கள் போய் ஒழிஞ்சுக்கிட்டே அப்புறமா வரலாம்னு நினச்சோம். டைரி நோட்ஸ் ரீடு. என்னடா எல்லா இடத்துக்கும் இப்படி இப்படி வச்சுருக்கீங்க. நாங்கள் எல்லாம் என்னங்கடா போவோம். நம்ம ஷெட்லேயே நம்மளை அடைச்சி வச்சுட்டானா? நம்மளால் வெளியே போக முடியாதா? என்ன நியாயம் இது? இப்போ என் தப்பிச்சே ஆகணும். துரத்துது, துரத்துது. இது ஜன்னல் இல்லாததுல போட்டாங்க சார்.
அதனால் எப்படியோ சமாளிச்சாங்கன்னு தப்பிச்சிட்டோம் சார். போன தடவை வந்து பண்ணி கண்ணில் இன்னும் படலை சார், அது ஒரு சந்தோஷம். ஏமா நம்மளாம் எப்படி இல்லைல இருக்கோம், ஜஸ்ட்டு சும்மா ஆனால் பெரிய தப்பாக போனேன். எப்படியே மாரி பெரிய தனியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது, ஏதோ ஸ்வாட் டீம் ஸ்வாட் ஆப்ரேஷனில் போன மாதிரி இருக்குது. சரி நம்ம உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நீனே வந்து முட்டிடு, பின்னாடிலேருந்து ஓட முட்டப்படியா, நேருக்கு நிமிர்ந்து நின்று சாவும், வா வா என்ன நிற்கிற வா போ. விழிச்சாச்சா தென் 13 இதை பாஸ்வேர்டா இல்லை 13வது பண்ணுறியான்னு தெரில. மறுபடியும் இந்த ஜெயிலுக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை, இங்கே தப்பிக்க யாராவது வழி சொல்லுங்கள் எனக்கு. இந்த கதை திறந்து கொடுங்க, நான் ஓடி போயிடுறேன், எதுவுமே பண்ண முடியாதுண்ணா, என்ன தான் பண்ணுறது, எது எடுத்தாலும் இதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாது, நத்திங். நல்லா மாட்டிக்கிட்டோங்கிறத தவிர எனக்கு வேறு எதுவும் தெரில. சூப்பர், நம்ம அங்கே ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணணும். பார்க்காத 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 பார்க்காத, நீ நான் பார்க்கவே இல்லைன்னு நினச்சிக்கோ வேணா. முட்டிக்கிச்சு சவத்தில், முட்டிக்கிச்சு முட்டிக்கிச்சு சவத்தில், முட்டிக்கிச்சு. எனக்கு இது வெல்ரோப் நிறையா தொங்க விடுங்க, கிணத்துல தொங்க விடாமல் பின்ன நாங்களேவா போய் தங்கிப்பாங்க. ஏ கதவை திறந்து விடுறேன், போனடா எனக்கு வேலை இருக்குடா. சரி நான் ஒன்று பண்ணுறேன், வாண்டடா போய் அதை அடி வாங்கிக்கிறேன், அடுத்த தடவை நம்ம எப்படியாவது மேனேஜ் பண்ணிப்போம். ஏ பிஐஜி ஏ பண்ணுறக்காய்ச்சலே, இங்கே வா இங்கே வா, என்ன முட்டி தள்ளு. சரி இந்த இதுக்கு என்ன வீக்னஸ்னால் பக்கத்தில் இருந்தால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரில டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். திரும்ப நான் சொன்னேன்ல பக்கத்தில் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன தான் சுற்றி வந்து அடிக்குது. நினச்சது நடந்துருச்சு, தட்ஸ் வாட் ஐ வாண்டட். இன்னும் ஒரு நாளா நான் கேட்டேனா, இப்போ என்ன நடக்கணுங்கிறத வெயிட் அண்ட் சீ. அவமானப்படுத்தாத வா. இங்கே கொஞ்சம் ஓட்டணும் இல்லையே, எதையும் எடுக்க முடியல, வழி சொல்லுங்கடா. ஓ போடா கண்ணாடி போட்டியா, உடச்சிடலாம் நானே வெளில போயிடுறேன். பாசிபிள் மிஷின் ஃபெயில் செத்துட்டேன், பற்றி பேசிட்டு இருக்கேன் நாய். சரி நம்ம இன்னொரு ட்ரை கொடுத்து பார்ப்போம், இன்னொரு ட்ரை கொடுக்குற தப்பே இல்லை, வெள்ளத்தையும் கரெக்டாக பண்ணுறோம், க்ளீன் அண்ட் கிளியராக பண்ணுறோம். இவன் வேறு பொறுமையாக வந்து இறங்குவோம். தலை என்ன காரு, ஏடிஎஸ்ல அம்பாசிடர் தானே அந்த வண்டி. கதவை வேற சாத்திட்டுவா, இந்த தடவை நம்மளா மொட்டையானு பார்க்குறோம். ஏ சொட்டை தலையா, சொட்டையை தெறிக்க விட்றோம் பாடுறா.
இதோ ஸ்வாட் ரைடு கரெக்டா பண்றோம். இங்க வந்து அவன் பார்ப்பான், அப்படி கா போவோம். இப்போ நம்மளும் அவன் மாடிக்கு பதிக்க போயிடலாம். எங்க ஒளியறதுக்கு எந்த இடமும் இல்லைன்னு தோணுது எனக்கு. எம்டி எம்டி இல்லை இல்லை எம்டி இல்லை, ஏதோ ஒன்று இருக்கு பட் என்னால் தான் இருக்க முடியல. பார்த்துட்டான் அவன் அந்த இடத்துக்கு வந்து அவனுமா. போன தடவை என்ன நடந்தோ அதே தான் நடக்க போகுது. எனக்கு என்னப்பா தோணலை தரணும் முடிப்போன்னு. போன தடவை மாதிரி தான் உடன் ஸ்டைல் கை எடுங்க என்னெல்லாம் உடங்க சூப்பராக மாட்டி விட்டானே. என்னது இது என்னது இது கேட்குறேன் என்னது இது லூஸ் ஆகட்டும் இருக்கு. என்னடா கேம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. தப்பிக்க ஏதாவது வழி சொல்லுங்கடா முதல்ல, எனக்கு இப்போதைக்கு முக்கியம். ஆனால் அந்த ஹார்ட்டை கண்டுபிடிச்சா தான் நம்ம இங்கேருந்து வெளில போக முடியும். அது வீட்டுக்குள்ளே மட்டும் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னு வையே அவ்வளோதான், செம்ம கடுப்பாயிடும். இந்த ஹார்ட் வேறு நான் எங்கே போய் தேட்டு வந்து லாரியில் எங்கேயாவது போட்டு வச்சுருக்கானோ. வேறு வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டேன், சைடு வழியாக போயிட்டு இருந்ததெல்லாம் அடிக்க முடியல. எவ்வளோ நேரம் இப்படி லாரியை சுற்றி சுற்றி வரப்போகிறேன்லாம் எனக்கு தெரில. இந்த பக்கம் போகுது இந்த பக்கம் போகுது. நீங்கள் சவத்தில் முட்டை வைக்கணும். தெரியுதா? எனக்கு ஒன்றும் தெரியலை இது வரைக்கும். அனிமெட்ரானிக்ஸுக்கு கூட நான் இந்த அளவு பயப்படலை. அவங்க கூட கடிச்சு வச்சுட்டு விட்டுருவாங்க. ஆனால் இந்த பன்றி காய்ச்சல் என்னை இந்த அளவு போட்டு உயிர் எடுக்குது. சாதாரண பன்றி கிட்டலாம் வாயா வந்து முட்டேன், வாயா வந்து முட்டேன், வாயா வந்து முட்டேன், வாயா வந்து முட்டேன், வா 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 நல்லா கட்டியா வா 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 ஏன்னா நான் தான் முட்டுற நானும் பார்க்குறேன். ஏ ஏ மை நேம் இஸ் ரிவன் கேமர் மேலே மாதிரி நேமர் மை நேம் இஸ் ரிவன் கேமர் ஆயிடணும். நடக்கவே கூடாது நடக்கவே கூடாது நடக்கவே கூடாது. சைடு கிளிச் ரா
ஓடு இது எப்படி சாத்தியமாச்சு இப்போதைக்கு தப்பிச்சிட்டோம் இப்போதைக்கு தப்பிச்சிட்டோம் என்ன பண்ண சொல்றீங்க என்ன கேக்குறேன் என்ன பண்ண சொல்றீங்க என்னதான் பண்ணாலும் இந்த கேம் முடிக்கவே முடியல இங்கே எங்கேயோ சுற்றி பார்த்தேன் வா வந்து முட்டை வரேன்னு உனக்கு வேலை கடைசியாக இந்த கிளிச்சுடன் நாம் கேமை முடித்துக் கொள்ளலாம் இன்னைக்கு கேம் எப்படி இருந்தது ரொம்ப கேவலமா இருந்தது ஒண்ணுமே பண்ணாம அவுட் ஆயிட்டோம் ஒண்ணுமே பண்ணாம அவுட் ஆயிட்டோம் அடுத்து பண்ணி கிளிச் பண்ணி விட்டுருச்சு இன்னொரு நாள் வருவேன் இவனையும் இவன் பணியையும் அன்னைக்கு வச்சுக்கேன் நீங்கள் பார்க்குறது கேட்குறேன் ரிவன் கேமர் அடுத்த வரைக்கும் பார்க்குற வரைக்கும் பூம்